கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல், சித்திரங்கோடு, சாயல்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. இங்கிருந்து அண்மை காலமாக கேரளாவுக்கு பாறைகளை உடைத்து கொண்டு செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் ஏராளமான, அதாவது 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் தற்பொழுது ஒரு 3 கல்குவாரிகளுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சித்திரங்கோடு அருகே இருக்கும் காயல்கரை பகுதிகளில் தனியாருக்கு சொந்தமான அந்த கல்குவாரிகளில் இன்று காலை ஏராளமான தொழிலாளர்கள் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் அங்கு பாறைக்கு வெடி வைத்து விட்டு விலகும் பொழுது திடீரென அந்த வெடித்ததில் பாறையின் அந்த கற்கள் பெயர்ந்து விழுந்ததில் ஒரு தொழிலாளி பலியாகியிருக்கின்றனர். இவர் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த இருதயக்கனி, 55 வயதான இவர் சம்பவ இடத்திலே பலியாகியிருக்கின்றனர். தொடர்ச்சியாக 3 தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கின்றனர். தற்பொழுது அந்த பலியான இருதயக்கனியின் உடலை சக்கலை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் எடுத்து வந்து அங்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக தற்பொழுது சக்கலை போலீசார் இந்த பகுதியில் விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து என்பது எவ்வாறு ஏற்பட்டது, பாறை உடைக்கும் பொழுது கற்கள் உண்மையிலே கற்கள் தான் பெயர்ந்து விழுந்து இந்த தொழிலாளி இறந்தாரா, இல்லது வேறு ஏதாவது விபத்துக்கு முன்பாக அங்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றனவா என்பதை போன்று பல்வேறு கோணங்களில் தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். தற்பொழுது இந்த பாறைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கல்குவாரியில் ஒரு தொழிலாளி பலியாயிருப்பது என்பது மேலும் ஒரு அதிர்ச்சியை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது.